வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி சார்பாக வணக்கங்கள். இந்த வீடியோ மெசேஜில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பாஸ் பண்ணவங்களுக்கு பட்டதாரிகளுக்கு பன்னியனம் வடம்கொழி முன்னாள் முதல்வர் வந்து கோரிக்கை வச்சுருக்காப்புல. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி பெற்றவர்களை போட்டித் தேர்வின்றி ஆசிரியர்களாக பணியமனம் செய்ய வலியுறுத்தி 2020 ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அதற்கு ஆதரவு அளித்தவர் இப்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் சொல்லிட்டு இப்போ அவங்க போராட்டம் தான் பண்ணிட்டுருக்காங்க, அப்படியே இப்போ மாற்றி பேசுகிறதா சொல்கிறாரு. அதே சமயத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்று இன்னும் வேலைவாய்ப்பினை பெறாத இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என திமுகவின் வாக்குறுதி இதுவரைக்கும் நிறைவேற்றப்படலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் 2222 பட்டதாரி ஆசிரியர் பணிகளுக்கான போட்டித் தேர்வு ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்த பட்டதாரிகளையே பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு, சரிங்களா? ஸோ அதனால் வந்து மாணவர்களுக்கு சார்பாக தான் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. உங்கள் கருத்தையும் வந்து பதிவிடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டெட்டு பாஸ் பண்ணிங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, சரிங்களா? தேங்க்யூ.